மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் சங்க தேர்தல் நடந்திருந்தது. ஆனா கவுண்டிங் மட்டும் அது பண்ணலை, ஒரு சில காரணங்களால் நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி நீங்க கவுண்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா கவுண்டிங் அது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுல விஷாலுடைய டீம் பாண்டவர் அணி ஜெயிச்சுட்டாங்க. ஸோ விஷாலோட டீம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர் இருக்கார் இல்லையா, அவரை போய் பார்த்துருக்காங்க. ஸோ அவர் மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீமே போயிருந்தாங்க. அவரை பார்த்து அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சினிமா பத்தியும் பேசியிருந்தாங்க. அப்போ யார் யார் போயிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நாசர் அவர் போயிருந்தாங்க, விஷால் அவர் போயிருந்தாங்க, கார்த்தி அவர் போயிருந்தாங்க, பூச்சி முருகன் போயிருந்தாங்க, அதுக்கப்புறம் கோவை சரளா, நந்தா, சரவணன், மனோபாலா, ஸ்ரீமன், லதா, லலிதா குமார், உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போயிருந்தாங்க. அவங்க எல்லாம் பார்த்து அவர்கிட்ட பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ விஷால் அவருடைய அணி ஜெயிச்சதுக்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து வார்த்தைகள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே ஒரு கேட்காம மறக்காம எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் பண்ணி சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.